இந்த காட்டுல என்கிட்ட மோதிரத்துக்கு யாராவது தயாரா இருக்கிறீங்களா? நான் சவால் வர்றேன். உங்க எல்லாருக்குமே சவால், இந்த காட்டோட சக்தி வாய்ந்த மிருகத்தை வந்து பாருங்க. ஏய் பூனை, எங்க இருக்க நீ? இப்ப என்ன புடிச்சு காட்டு பாக்கலாம். கிட்ட வந்தனா உன் பல்ல நான் உடைச்சிடுவேன், எல்லா பல்லையும் உடைச்சிடுவேன். ஏய் ஒரு நிமிஷம். ஆமா, உனக்கு முதல்ல பல்லு இருக்கா? ஓட்ட பல்லு. உன் பல்லு ஏற்கனவே உடஞ்சிருச்சுல. நீ என்ன பிடிக்கும் போது உனக்கு பல்லு உடஞ்சுதா, இல்ல நான் உன்னை பிடிக்கும் போது பல்லு உடஞ்சுதா? என்ன பேசுறேன்னு தெரியாம உளறிக்கிட்டு இருக்கேனே. ரொம்ப நன்றி மினி, என்ன இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனதுக்காக. என்ன தடுக்கிறதுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்கு? அஜக் அஜக் எலி, நீ என் தூக்கத்தை கெடுத்துட்ட, இப்போ உயிரை நான் எடுக்க போறேன். காட்டு ராஜா, உங்களை தெரியாம தொந்தரவு பண்ணிட்ட இந்த குட்டி எலிய மன்னிச்சு விட்டுடுங்க. ஆனா என்னுடைய சோகமான கதையை கேட்டீங்கன்னா நிச்சயமா நீங்களும் கண்ணீர் விட்டு அழுவீங்க. நிஜமாவா சொல்ற? கதை சுவாரஸ்யமா இருக்கணும், இல்லன்னா அதோட உன் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்க. காட்டு ராஜாவே, நீங்க உங்க வாழ்க்கையில எப்பவாவது யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? நான் என்னோட எல்லா எதிரிகளையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மனைவிய கை பிடிச்சேன். புரியுதா? என்கிட்டயே அன்ப பத்தி பேசுறியா? அப்பனா என்னுடைய கண்ணீர் உங்களுக்கு புரியும். நான் மினிய நேசிக்கிறேன், ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. ஏன்னா என்னால ஹீரோ ஆக முடியலையா? அதுக்காக நான் ஒரு வழிய கண்டுபிடிச்சேன், ஆனா கொஞ்சம் ஓவரா குடிச்சு சுயநலவை இழந்ததுனால உங்களோட தூக்கத்தை கெடுத்துட்டு நிக்கிறேன். எப்படியும் மினி இல்லாத என்னுடைய வாழ்க்கை ஒரு பருப்பு இல்லாத சாம்பார் தான். நீங்க என்ன தாராளமா கொண்டுக்கோங்க ராஜா. நீ அடுத்தவங்க மேல வச்சிருக்கிற அன்பா பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை போனா போகுதுன்னு நான் மன்னிச்சு விட்டுறேன். நீ எல்லாத்துலயும் வெற்றி அடையணும்னு நான் உன்னை வாழ்த்துறேன். நீங்க ரொம்ப நல்ல காட்டு ராஜா, நீங்க எனக்கு உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பதிலா நான் சாகுற வரைக்கும் உங்களுக்கு சேவை செய்வேன். நான் என்னுடைய வாழ்க்கை பூரா உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் அந்த ஆண்டவை கிட்ட மனசார வேண்டிக்கிறேன், உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும். உன்னோட பாசமும் உணர்வும் எனக்கு நல்லா புரியுது, அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். ஆனா உன்னோட உதவி எல்லாம் எனக்கு தேவைப்படும்னு தோணல, இருந்தாலும் ரொம்ப நன்றி. வாருங்கள் காக்காவு, என்னுடைய உண்மை அமைச்சரு. என்ன விஷயம்? என்னோட இந்த காட்டுக்குள்ள ஏன் இவ்வளவு அமைதி? கேட்டு ராஜாவே, உங்களை காப்பாத்துங்க. காட்டுக்குள்ள அந்த பக்கம் நான் மனுஷங்களை பார்த்தேன், அவங்களுடைய துப்பாக்கி சத்தத்துல இந்த காரே ரொம்ப சமைத்து போயிருக்கு. அவங்களால அவங்க வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியுமா? நம்மளை கொன்னு இந்த காட்டை அழிக்கிறதால அவங்களால வாழ்க்கையின் நிம்மதி கெடுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியல. ரூஸ்டர் எங்க போனா? நான் உடனடியா சபைய கூட்ட சொன்னேன்னு அவங்கிட்ட சொல்லு. எனது அன்புக்குரிய நண்பர்களே, இன்னைக்கு இந்த காட்டுக்கு பெரிய ஆபத்து வந்திருக்கு. இந்த ஆபத்தை எதிர்த்து நம்மளால போராட முடியும். நம்ம அமைச்சர் தான் சொன்னாரு, இந்த காட்டுக்குள்ள மனுஷர்களோட நடமாட்டத்தை பார்த்தாராம். இதுக்கு மேல நம்ம நேரத்தை வீணாக்க கூடாது. நம்ம காட்டுல இருக்கிற எல்லாரையும் உடனடியா எப்பவும் எச்சரிக்கையா இருக்க சொல்லுங்க. எது நடந்தாலும் சரி, யாரும் அவங்க வீட்டை விட்டு எப்பவும் வெளியில வரக்கூடாது. இங்க பாரு அந்த வானத்துல பெரிய ரெக்க வச்சுட்டு பறக்கிற எல்லா பறவைகள்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடு. அமைச்சர் காக்கா, நீ சிறிய பறவைகள் கிட்ட இத சொல்லிடு. அப்புறம் நான் இந்த காட்டுல இருக்கிற ஒவ்வொரு விலங்குகள்கிட்டையும் நானே நேரடியா போய் சொல்லிட்டு வந்துடுறேன். பெரிய காதுடைய நண்பர்களே, நீங்க சிறிய பிராணிகள்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடுங்க. யாரையும் விட்டு வைக்காதீங்க. போங்க, உடனே எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்க.
பெரிய காதுள்ள நண்பரே, உங்களை நான் வரவேற்கிறேன். என் கூட உட்கார்ந்து டீ குடிக்கிறீங்களா? அப்படின்னா உள்ள வாங்க. ஆமா, நீ எதுக்கு இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்திருக்க? இது சாவகாசமா டீ குடிக்கிற நேரம் இல்ல. நாம எல்லாரும் இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். காட்டுக்குள்ள மனுஷங்க வந்திருக்காங்க. அந்த ஆண்டவன் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்தணும். என்னோட கூர்மையான நகங்கள் ஆலயம், என்னுடைய பற்கள் ஆலயம், என்னால இந்த வலைய அறுக்க முடியலன்னா நான் எப்படி இந்த காட்டுக்கு ராஜாவும் எல்லாரும் பார்த்து நடுங்கக்கூடிய விலங்காவும் இருக்க முடியும்? என் குழந்தையவே என்னால காப்பாத்த முடியல. அப்படினா என்னை விட சக்தி வாய்ந்த யாரோ இந்த காட்டுக்குள்ள இருக்காங்களா? அப்படி இருந்தா இந்த நேரத்துல எனக்கு அவங்க உதவுவாங்களா? யாரு என் குழந்தைய காப்பாத்துவாங்க? யாரது? விக்டர், மூல குழம்பிடுச்சா? இவ்ளோ ராத்திரியில வெளிய எங்க போற? காட்டு ராஜா சத்தம் கேட்டுச்சா? நம்ம ராஜா ஏதோ பிரச்சனையில இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் உடனடியா தெரிஞ்சுக்கணும். அவர் கோவத்துல இருந்திருப்பாரு. அப்படியே அவர் பிரச்சனையில இருந்தாலும் உன்னால எப்படி உதவி செய்ய முடியும்? வேண்டாம், தயவு செஞ்சு போகாத. உன் உயிரோட விளையாடாத. என்னால அவருக்கு என்ன உதவி செய்ய முடியுங்கறத நான் போய் பார்க்கணும். நான் போய்தான் ஆகணும். அவருக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். நான் அவருக்கு உதவி பண்ண கண்டிப்பா முயற்சி பண்ணுவேன். சாயிரத்துக்குள்ள யாராவது எனக்கு உதவி செஞ்சா நல்லா இருக்குமே. இறைவா, எனக்கு உதவ யாருமே இல்லையா? நீயா? உன்னால எப்படி இது முடியும்? உன்னால எனக்கு உதவ முடியுமா என்ன? என்னால உதவ முடியும், எனக்கு தெரியும். தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நம்ம கிட்ட நேரம் குறைவா இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, என் நண்பர்களை நான் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன விடிஞ்சிடுச்சுன்னா வேட்டைக்காரங்க இங்க சீக்கிரம் வந்துருவாங்க. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். எனது உயிருக்கு மேலான நண்பர்களே, நம்ம காட்டு ராஜா பிரச்சனையில இருக்காரு. இந்த நேரத்துல நம்மளால மட்டும்தான் அவருக்கு உதவி செய்ய முடியும். சூரியன் உதயமாகற வரைக்கும் தான் நமக்கு நேரம் இருக்கு. எல்லாரும் வாங்க, நம்ம திறமைய காட்டி வேலைய செஞ்சாகணும். வாங்க. உருவத்துல பெருசா இருக்கிறவங்க தான் சக்தி வாய்ந்தவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சின்ன விலங்குகள்லாம் பலவீனமானவங்க நினைச்சேன். பெரிய விலங்குகளுக்கு சின்ன விலங்குகளால உதவி செய்ய முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்ட. இனிமே யாரையும் நான் தாழ்வாய் எட போட மாட்டேன். இப்ப நான் நல்லா புரிஞ்சுகிட்டேன். அந்த கடவுளோட பார்வையில யாரும் பெரியவங்களும் இல்ல, சிறியவங்களும் இல்ல. அவரோட பார்வையில எல்லாருமே சரி சமந்தான். ஒவ்வொரு உருவத்துல
உருவத்துக்கு தகுந்த வேலையை கொடுத்திருக்காரு. நமக்குள்ள இருக்கிற திறமைய நாம தான் வெளியில கொண்டு வரணும். அடுத்தவங்க திறமையும் மதிக்கணும். கார்ட்டூன் கதைகள் மற்றும் திரைப்படங்களை கண்டுகளிக்க கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.